ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நான் டக் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அப்போது ஓணம் பண்டிகை இருந்துச்சு, 10 நாள் வந்து வெஜிடேரியன் தான் இருந்துச்சு ஃபுல்லாக. அப்போ இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு நான்வெஜ் ஐட்டம் செய்யலான்ட்டு தான், அதுக்கு தான் டக் எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ அந்த டக் ரோஸ்ட், கேரளா ஸ்டைல் டக் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போது டக் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து 1.5 கிலோ டக் எடுத்திருக்கேன். அது தோலெல்லாம் உரித்து வந்தபோது கரெக்டாக 1 kg தான் இருக்கும். இது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனியாத்தூள் மிளகாத்தூளெல்லாம் போட்டு இதை வந்து நல்லா வேக வைக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுடுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடுறேன். இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். நான் வந்து பெப்பர் தான் நிறைய யூஸ் பண்ண போகிறேன், அதனால தான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் வந்து இது டக்கு வந்துட்டு நல்லா வினிகரும் உப்பும் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அப்போது அதுக்கு ஒரு அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருந்தால் அதெல்லாம் போயிடும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ வந்து அந்த ஸ்மெல்லே இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் பச்சை வடடிக்கும், அதுக்கு தான் நான் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போடுறது. ஓகேவா? அதே மாதிரி நீங்களும் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ நான் வந்து இது வந்து இந்த டக் மீட்டில் போட போகிறேன். அப்புறமா இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இந்த மீட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுறேன். இப்போ இந்த மீட்டை வந்து நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணணும். நல்லா நம்ம கையாலே பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். இப்போ வந்து இது குக்கரில் போட்டுறேன். இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். 1 டம்ளர் ஊற்றியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நான் விசில் வச்சு 3 விசில் விடுற வரைக்கும் இது வேக வைக்க போகிறேன். இல்லைன்னா 4 விசில் கூட விட்டுக்கோங்க. சிக்கனை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் டக்கு, டக் மீட். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து உங்களோட வேகுக்கு அனுசரித்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பக்கம் இது வந்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் நான் வந்து மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 4 டீஸ்பூன் பெப்பரும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா பெப்பர் தான் நிறைய போட போகிறேன் நான், மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்போ அந்த மீட்டுக்கு தேவையான அளவு பெப்பர் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பெப்பர் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நம்ம மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடலாம். இது மிக்சியில் வந்து இது பவுடர் பண்ணியாச்சு பெப்பரு. இப்போ வந்து கடாயில் வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் போட போகிறேன். இப்போ வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டேன். இதில் வந்து தேங்காய் கொத்து கொஞ்சம் போட்டுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, இல்லைனா இது நீங்கள் போடாமல் கூட செய்யலாம். நான் வந்து இந்த தேங்காய் கொத்து போடுறேன். இது நல்லா கொஞ்சம் சேர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறம் மசாலாவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கோம். இந்த சின்ன வெங்காயமும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கோம். அப்புறமா 3 வந்து கிரீன் சில்லிஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் 1 பெரிய பீஸ் வந்து ஜிஞ்சரும் அப்புறம் நிறைய கார்லிக்கும் எடுத்திருக்கோம். இப்போது இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது குறை குறைன்னு அரைச்சது நான் இந்த கடாயில் போட போகிறோம்.
கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். வதக்கிடலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும் வதக்கிறதுக்கு. நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கி அந்த பச்சை வாடை போனாதான் அந்த நல்ல ஒரிஜினல் டேஸ்ட் வரும் குழம்புக்கு. இப்போ டெய்லி மட்டன் சிக்கன் அப்படி சாப்பிட்றதுல கொஞ்சம் வெரைட்டியாக டக் மீட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எங்கள் கேரளாவில் நிறைய செய்வாங்க டக்கு, அதனால தான் நான் இந்த ரெசிபி சூஸ் பண்ணேன். சரி, நீங்களும் இது ட்ரை பண்ணி டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறீங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக போட்டதும் அப்புறம் கொஞ்சோண்டு கறி லீஃபும் நான் போட போகிறேன். இதுவும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிடணும். கொஞ்சம் டைம் ஆகும். இந்த சின்ன வெங்காயம் இல்லை, அது வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நமக்கு இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் வாடுற வரைக்கும் நம்ம வதக்கிடணும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கியாச்சு. நம்ம டக் மீட்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இப்போது மீட்டு நல்லா வெந்திருக்கு. நான் வந்து இந்த மசாலாவில் இது போட போகிறோம். மெதுவா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பெப்பரும் சோம்பும், அது வந்து நம்ம இதில் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உங்கள் கார ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் வேணால் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பும் செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு. இது வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் மாதிரி தான் பண்ணணும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இந்த கடாயில் நல்லா வதக்க விட்டுடலாம். ஒரு 5 to 10 minutes இப்படி இந்த பெப்பர்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் அந்த மீட்டு போட்டுட்டு ஒரு 10 minutes நல்லா அந்த மசாலாவில் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டக் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணா தேங்காய் பால் கூட 1 cup இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. ஒரு 1 cup தேங்காய் கட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து இது எந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து இந்த கருவேப்பிலை மட்டும் கார்னிஷ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. சுவையான கேரளா ஸ்டைலில் ஒரு டக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போது டேஸ்டியான டக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து நான் லால்ச்சாட்டாவை கூப்பிட போகிறேன். லால்ச்சாட்டாவுக்கு இது கொடுத்துருக்கேன், அது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். நல்லா இருக்கு லால்ச்சாட்டா. அப்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டக் மீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை வியூவர்ஸ், பை.